ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு உடல் நலம் பற்றி பேசும்போது வந்துட்டு அதிகப்படியான காலர்ஸ் வந்துட்டு பெண்கள் கால் பண்ணுவாங்க. பெண்கள் குறித்த கேள்விகள்னு எடுத்துக்கிட்டால் வெறும் கருப்பை சார்ந்த கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி கேட்கக்கூடியதுன்னா இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. மார்பகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பெண்கள் பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் ஒரு ப்ரிவிலேஜ் நிறைய விஷயங்கள் பேச வந்துட்டாலும் மார்பக கட்டிகளோ இல்லை மார்பகத்தில் இருக்கக்கூடிய வலிகளை பற்றி யாரும் பேசுறதில்ல. பொதுவாக மார்பகத்தை எப்போல்லாம் எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது மேம் இப்போ இருக்க காலகட்டமும்? கண்டிப்பாக வந்து மார்பக பரிசோதனை அப்படிங்கிறது முன்னாடி வந்து சொன்னாங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே மார்பக பரிசோதனை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் போகிற டேஸ்லேருந்தே வந்து பெண்கள் வந்து மார்பக பரிசோதனை செய்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் பிசிஓடி நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. ஸோ பிசிஓடி இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறப்ப அவங்க அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணவோ அல்லது பிசிஓடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சார்ந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப யூஸ்வலாக வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் வந்து அவங்க வந்து அந்த பிசிஓடியை பேலன்ஸ் பண்ண வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்பையும் இல்லை ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த மருந்துகள் எடுக்கிறப்பையும் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து இந்த பிராய்லர் கோழிகள் அதே மாதிரி சில கால்நடை தீவனங்கள் இதில் தீவனங்கள்னாலும் சரி இல்லை அதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்னாலும் சரி இல்லை பால் நிறையா சுரக்கணும் சதை நிறையா பருக்கணும் அப்படின்னு போடக்கூடிய ஹார்மோனல் சார்ந்த ஊசிகள்னாலும் சரி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கால்நடைகளோட உடலில் வந்து தங்கிடுது. ஸோ தங்கிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் அது முட்டையானாலும் சரி இல்லை பாலானாலும் சரி மாமிசமானாலும் சரி இதை இன்றைய காலகட்டத்தில் உண்றப்ப அந்த குழந்தைகள் உண்றப்ப கண்டிப்பாக அந்த ஹார்மோன் அதாவது இது எடுக்கிறப்ப அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஸ்ட்ரோஜனுக்கும் மார்பகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ எஸ்ட்ரோஜன் நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதில் எஸ்ட்ரடையால் எஸ்ட்ரடையால் ட்ரையால் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த மாதிரி மூலக்கூறு மாதிரி அந்த கெமிக்கல் ஃபார்முலா மாதிரி ஒத்த ஒரு மூலக்கூறு வந்து நம்ம அந்த அந்த அதை அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற அந்த தீவனங்களை நம்ம சாப்பிட்றப்ப முட்டைகளோ மாமிசங்களோ சாப்பிட்றப்ப அதை வந்து எப்படி வந்து உடல் வந்து உணர்ந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அது எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கிடையாது அதை போன்று இருக்கனால உடம்பு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயது முன்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதுக்கு மேலே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து 18 வயதுலேருந்தே வந்து பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் வந்து கட்டிகள் வர ஆரம்பிக்குது ஒரு சின்ன லம்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ்வலாக வந்து ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கேன்சர் கட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் முறைப்படி நம்ம அதை அணுகலை அப்படின்னா அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேன்சர் கட்டியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா 18 வயதுலேருந்தே வந்து பெண்களான அம்மாவோ இல்லை பெண் மருத்துவர்களோ எப்படி வந்து பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து கற்பிக்கணும். இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸே வந்து இது பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்களே அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம், அவங்களை எஜுகேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும். பீரியட்ஸ் ஃபுல்லாக முடிந்த அந்த 5 நாட்கள் முடித்து 6வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸை அவங்க யூடியூப்பில் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு டாக்டரை அணுகி கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஏதாவது கட்டிகள் மாதிரி அதாவது ஒரு ரப்பர் பால்ஸ் மாதிரியோ இல்லை கோழி குண்டுகள் மாதிரியோ அது எந்த அளவுலனாலும் நகர்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக முறையாக மருத்துவ பரிசோதனை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பருமனாக இருக்கும் பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ஃபேட் டெபாசிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டிகள் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி கட்டியா அந்த மாதிரி கட்டியா அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா தளர்ந்து இருக்கணும் தொட்டு பார்த்தா எந்த கட்டிகளும் ஒரு நெருடலும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நெறிக்கட்டிகள் அக்கல்களில் நெறிக்கட்டிகள் வர்றது மார்பகங்களில் வலி வர்றது அதே மார்பக காம்புகளில் வந்து வெடிப்பு வர்றது மார்பகத்தோட அந்த சுற்றி கருமை நிறம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் மார்பகத்தோட பிற பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ தோளில் எப்படி குழிகள் இருக்கும் அந்த மாதிரி குழிகள் இருக்குது. அதே மாதிரி மார்பக அளவுகளில் வந்து
மாறுபாடு இருக்குது, அதோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் கண்ணாடியில் பார்த்து தான் பரிசோதிச்சுக்கணும். இது வந்து கண்ணாடியில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி பேசினாலே வந்து தப்போ இல்லை நம்மளை தவறாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருக்காவது வந்து வேறு ஏதாவது ஒரு கேன்சர் அந்த மாதிரி வந்துற ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும், இல்லை நம்மளோட குடும்பத்தில் பெண்களுக்கு யாருக்காவது முன்னாடி மார்பக கேன்சர் இருந்த ஹிஸ்ட்ரி இருந்தாலும், கண்டிப்பாக அவங்க வந்து அந்த 18 வயதுலேருந்தே வந்து மார்பக பரிசோதனை செஞ்சுக்கணும். ஆனால் இந்த மேமோகிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயதுக்கு மேலே வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கால்சிஃபிகேஷனும் மார்பகத்தில் வந்து இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு கட்டிகள் மாதிரி இருக்கும். பட் இதுக்கு நம்ம உடம்புல இருக்க கால்சியம் மெட்டபாலிசமுக்கும் சம்மந்தம் கிடையாது. கால்சியம் அதிகமாக இருக்கனால அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆனால் அதுலேயே ரெண்டு இருக்கும், அதாவது சின்ன சின்னதாக இருக்கும், மைக்ரோ கால்சியம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மேக்ரோ கால்சியம்னு சொல்லுவாங்க. இந்த பெருசு பெருசாக இருக்க மேக்ரோ கால்சியம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கேன்சராக வந்து உருவாகாது. ஆனால் அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து கேன்சராக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் வந்து தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சின்ன கட்டிகளாக, அதாவது சின்ன கட்டிகளோ பெரிய கட்டிகளோ ஒரே கட்டிகளாக இருந்தது, சிம்பிளாக இருந்ததுன்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது, 90%. காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து கேன்சராக வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன வகைன்னு சொல்லி அதை கரெக்டாக நம்ம பகுத்து ஆய்ஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்பகத்தால் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் தான் அதிகமாக இருக்கு. மார்பக புற்றுநோய்ங்கிறதும் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மாதிரி இந்த ஃபைப்ரோ அடினோமா, கேன்சர் இல்லாத ஃபைப்ரோ அடினோமாவும் நிறைய பெண்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் முற்றிலுமா குணமாயிட்டு தான் இருக்கு. ஓகே, மார்பகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிச்சயம் பெண்கள் நோட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? நான் உஷா, சென்னையில இருந்து பேசுறேம்மா. ஓகே உஷா, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா. அவரோட வயசுமா? 22. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், நான் முதலே உங்கள்ட்ட பேசியிருக்கேன், பையனுக்கு அந்த டேண்ட்ரஃப்க்கு கேட்டேன் டாக்டர். நீங்க வெட்பாலை இலைய தேங்காய் எண்ணெயில வெயில்ல வச்சு அப்ளை பண்ணி சொன்னீங்க. நிறம் வந்து சிகப்பா மாறின பிறகு. ஹலோ. நிறம் வந்து சிகப்பா மாறின பிறகுதான் அப்ளை பண்ணணும். இல்ல, எனக்கு அந்த இலை வந்து கிடைக்கல, அதனால வெட்பாலை தைலம் வாங்கிக்கலாமா? தாராளமா வெட்பாலை தைலமே வாங்கி நீங்க ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே அது குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன அப்படின்னாமா, ஷீகா வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான், அதனால எந்த பாதிப்புகளும் கிடையாது. அதுவும் குறிப்பாக நீங்க சென்னையில இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து தேவையில்லாத மலின உப்புக்கள் வந்து நீர்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு தேவையான நீரும் கிடைக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பட்சத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஷீகா போட்டு தலை கசக்கிறப்ப வந்து சின்ன மைல்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. முந்தினா ஷீகா போட்டு நம்ம ஓடுற ஆத்துல குளிப்போம், இல்லைன்னா அருவியில குளிப்போம், நல்லா கிணறுல பக்கெட் பக்கெட்டா தண்ணி நல்லா இறைச்சி குளிப்போம். இப்ப அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சின்ன பக்கெட்ல அதுல ஒரு சின்ன மக வச்சு குளிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, இந்த சீக்காயில இருக்க மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஹேர்ல வந்து ஒட்டிக்கும். சோ அப்ப என்னன்னா, இது ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால மைல்டா ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அது போதும். அதாவது ஹெர்பல் ஷாம்புனா ரொம்ப நுர வரக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சில ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. ஓகேமா, நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தாமா இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்க இணைப்புல தாமா இருக்கீங்க, பேசலாம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக கட்டிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். கட்டிகள் பத்தி. ஹலோ. ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஜெயந்தி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஜெயந்தி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஓகே, உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு இப்போ 28 மேடம். எனக்கு இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து டிஸ்போஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே, பேசலாமா டாக்டர்? வணக்கம் ஜெயந்தி. மேடம், எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஒரு 6 மந்த்தாவே இருந்தது. டாக்டர்கிட்ட காமிச்சு அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L4 L5 டிஸ்போஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகேமா,
இப்ப ஆயுர்வேதிக் மெடிசன் தான் எடுத்து முடிச்சிருக்கேன் மேடம். நான் வந்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல கன்சீவா இருக்கும் போது எனக்கு எதுவும் அதனால ப்ராப்ளம் எதுவும் ஏற்படுமா மேடம்? அதாவதுமா நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து நார்மலா சிசேரியனா? பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது எக்ஸ்டர்னலா வந்து முதுகுக்குன்னு ஸ்பைனுக்குரிய சில சிகிச்சைகள் இருக்கு, வர்ம சிகிச்சைகள் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா இல்ல உள்ள மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் டேப்லெட் மட்டும் தான் மேடம் கொடுத்தாங்க. சரி ஓகே நல்லதுமா. இப்ப வலி இருக்கா? போகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு மைல்டு கம்ப்ரஷன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால பெல்ட் போட்டுட்டு அந்த டேப்லெட் மட்டும் சாப்பிட்டேன் மேடம். இப்போ ஓரளவுக்கு பேக் பெயின் குறைஞ்சிருக்கு. பத்து குழந்தைக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால செகண்ட் பேபிக்கு இப்ப ட்ரை பண்ணலாமா என்னன்னு கேட்டது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 28 வயசுல நம்ம யார ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் எல்லாருக்கும் மைல்டா அங்கங்க கொஞ்சம் டிஸ்பல்ஜ் இருக்கும். அதுல ஆனுலர் டியர் இருந்தாலோ இல்ல சிவியர் நேரோ கம்ப்ரஷன் சொல்லுவாங்க, நரம்புகள் நசுங்கப்பட்டிருந்தாலோ தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ மைனர் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் புற சிகிச்சைகள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறந்த விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம உள்ள சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் மருந்துகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்க தசைகளோட இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, தாபிதம், அதை குறைக்கும். ஸோ அதை குறைக்கிறனால நமக்கு வழிகள் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வர்ம சிகிச்சைகள் அந்த மாதிரி பண்ணுறப்ப அது நார்மல் பொசிஷனில் போய் உட்காரும். ஸோ நீங்கள் இந்த மைனர் டிஸ்க் பல்ஜோட நீங்கள் தாராளமாக கன்சீவ் ஆகலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் கன்சீவ் ஆகிறப்ப அந்த படுக்கக்கூடிய முறைகள் வேலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செல்லணும். அதனால ஐயோ டிஸ்க் பல்ஜ் இருக்கே நம்ம கன்சீவ் ஆயிருக்குமே, பீரியட்ஸ் இது கர்ப்ப காலத்தில் வந்து கண்டிப்பாக இடுப்பு வலிகள் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிஸ்க் பல்ஜோட நீங்கள் பெரிய காம்ப்ளிகேஷனாக நினச்சிக்காதீங்க. இந்த டிஸ்க் பல்ஜை மறந்துடுங்க. நீங்கள் வந்து கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரியே நீங்கள் உங்களுக்கு நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி உங்களுக்கு பெயின் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் தெரப்பி எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நடராஜன், மயிலாடுதுறையில இருந்து கூப்பிடுறோம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு கூப்பிடுறீங்க? வைஃபுக்காக பேர் சொன்னோம். ஓகே, உங்க வயசு? வைஃபுக்கு 40 வயசு ஆகுது மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் நடராஜன் சார், சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கு. சொல்லுங்க. இருக்கு உடம்புல வந்து சரியா செரிக்கப்படாதப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹைப்போ தைராய்டுங்கிற பிரச்சனை வருது. சோ அதுல உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு அப்படிங்கறப்ப கண்டிப்பா எலும்புகள் பற்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். பற்கள் அதனால தான் வந்து உங்க வைஃப்க்கு வந்து உடையுது. அதே மாதிரி அந்த கால்சியமோட மெட்டபாலிசம் சரியா இல்லாதனால சிறுநீரகத்துல வந்து கற்கள் வந்து எளிதாக வந்து உருவாகுது. ஸோ கற்கள் வந்து எளிதாக உருவாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து அவ்வளோவா சிறுநீரகத்தில் வடிகட்டுறது நடைபெறாது. ஸோ அப்போ என்னன்னா, தேவையான சத்துக்கள் ரத்தத்தில் போய் சேராதனால ஹீமோக்ளோபின். ஸோ நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற பல நேயர்களுக்கும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். ஹைப்போ தைராய்டுங்கிறது தைராய்டு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட வியாதி கிடையாது. அது கால்சியம் வந்து முறையாக வந்து செரிமானம் ஆகாதது அப்படின்னா. ஆனால் நீங்கள் பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருக்கா? இல்லை. என்ன மேடம்? அந்த டிஎஸ்ஹெச் லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கா? இப்போ மாத்திரை எடுக்கிறப்ப 7 இருக்கு. எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. ஆமாம். ஓகே, அப்போ அதுவும் உங்களுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த ஹைப்போ தைராய்டு மருந்துகளுக்கும் எவ்வளவு எடுக்கிறாங்க மாத்திரைகள்
அளவு 150 எடுக்கறாங்க மேடம். சோ 150 எடுத்தும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த TSH லெவல் 7 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தைராய்டிட்டிஸ் இருக்கலாம். அவங்க மாத்திரைகளை நிறுத்தணும், அவங்களுக்கு TSH லெவல் ஈவன் வந்து 100-180 அந்த மாதிரி கூட போயிடும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ண அயன் டேப்லெட் சாப்பிட்றது, கிட்னியில் இருக்க கற்களை வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் சாப்பிட்றது கண்டிப்பாக தீர்வுகள் கிடையாது. அவங்க தைராய்டு லெவலை வந்து இயற்கையாகவே நம்ம நார்மலாக கொண்டு வர்றப்ப தான் அவங்களுக்கு வந்து அது சரியாகும். ஸோ உங்கள் மனைவியை நேரில் அழைச்சிட்டு வந்து நமது மதுரையில் இருக்க ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் பாருங்கய்யா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே இந்துமதி, இப்ப யாருக்காக மாக்கி எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு கேக்கணும் மேடம். ஓகே, அவரோட வயசு என்னமா? வயசு 7 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் இந்துமதி, சொல்லுங்கம்மா. பையனுக்கு உடம்புல சிகப்பா புள்ளி புள்ளியா வருதுங்க மேடம். ரத்தம் வந்து நம்ம பின் குத்துனவனே எப்படி ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன அளவுல பிளட் வரும், ஊஸ் ஆகும், அது மாதிரி வந்து சிகப்பு கலர்ல இருக்காமா? ஆமா மேடம், சின்னதா கொசு கடிச்சா சிகப்பா புள்ளி புள்ளியா மேடம். சரி ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து கருப்பு நிறமா மாறுதா? மாறுது மேடம். அவன் அரிப்பு எடுக்குதுன்னு சொல்லிடுறான், அது அப்படியே கொஞ்சம் கருப்பா மாறி அதுக்கப்புறம் வெள்ள வெள்ளையா ஆகுது மேடம் அது. சரி ஓகே, வேற பையனுக்கு வந்து சளி வந்து அடிக்கடி பிடிக்குதா, அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்த பிரச்சனை இருக்கா? ஆமா மேடம், சளி அடிக்கடி பிடிக்கும் மேடம். காது வேற வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க மேடம், அடிக்கடி காதுல புண்ணு மாதிரி வருது மேடம். வேற பையனுக்கு செக் பண்ணீங்களா, டான்சில் இருக்கா? என்னன்னா நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குமா? நம்ம நினைக்கிறோம் இது ஒரு தனி ஆர்கன் அது ஒரு தனி ஆர்கன் அப்படின்னு, ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து சுத்திகரிப்பு செயலை வந்து நடத்துது. இப்ப யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு தேவையில்லாத அந்த ரத்தத்துல இருக்க மலினங்களை எப்படி சிறுநீரகம் வெளியே தள்ளுதோ அதே மாதிரி நுரையீரலும் என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடுன்னு வெளியே தள்ளும், அது மாதிரி வியர்வை வழியா சருமத்து வழியாவும் வெளியே தள்ளும். இப்போ பையனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப் இருக்கு, அநேகமாக அவருக்கு அடினாய்டு இல்லைன்னா டான்சில் கூட இருக்கும், அது உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அடினாய்டோ டான்சிலோ இருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இங்கே இந்த மூக்குக்கும் இந்த காதுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்கும், யூஸ்டாச்சியன் டியூப்னு இருக்கும். ஸோ அதில் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், அவனுக்கு காது வலிக்கும், காதில் சில பேருக்கு சீல் வரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டு இந்த சீலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பீங்க, ஆனால் இந்த பாதிப்புக்குரிய கிளாண்ட் இருக்கவே செய்யும். ஸோ இங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு அந்த உள்ளே போகக்கூடிய காற்றில் ஒரு தடை ஏற்படுறப்ப உள்ளே வந்து கண்டிப்பாக அந்த சளி இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த நுரையீரலோட அந்த செயல்திறன் கம்மி ஆகிறப்ப ஒருத்தர் வீட்டில் நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சர்மம் வந்து அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த கழிவுகளை வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவங்க சும்மாவே இருந்து அவங்க ரொம்ப வேலைகள் செய்கிறப்ப சர்மத்தில் ஃபஸ்ட்டு என்ன ஏற்படும்னா வறட்சி ஏற்படும், அரிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இங்கே உங்கள் பையனுக்கு பிரச்சனை சர்மம் கிடையாது, நுரையீரல். அதை பார்த்து முறையாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் வராது. ஏன்னா இதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணேன்னா அடுத்து சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் பற்றி பேசும்போது வந்துட்டு பல பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க. ஸோ நாள்பட்ட கட்டிகள் இருக்கும்போது அதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, வலிகள் ஏற்படுதுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் மேம்? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபைப்ரோ அடினோமா, யூஸ்வலாக இந்த ஃபைப்ரோ அடினோமா வந்து அது பினைன்னு சொல்ல சாதா கட்டிகளாக இருக்கும், இல்லை மேலக்னன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் கட்டிகளாகவே இருக்கும். யூஸ்வலாக இந்த ஃபைப்ரோ அடினோமா வந்து அவ்வளோவா சரியாக தெரியாது. பல பெண்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கர்ப்பகாலத்தில் தான் அந்த கட்டிகள் வந்து பெருசாகும், அப்போ தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, சிலர் தவறு, அதாவது ஒவ்வொரு சிகிச்சை முறை ஒரு மாதிரி இருக்கும், உடனே அதை ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம ஃபீட் பண்ண அது குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபீட் பண்ணி 1 கழித்து நம்ம மருந்துகள் எடுக்கிறப்ப அது முற்றிலும் கரைஞ்சிரும். இல்லை அது அப்படியே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டாங்க அப்படின்னா
மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுது பார்த்தீங்களா, அப்போ சுருங்கி போயிடும். ஆனால் இதையும் தாண்டி கட்டிகளோட அளவுங்கிறத விட எண்ணிக்கைகள் அதிகமாக வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னாலும், இல்லை வலிகள் ரொம்ப ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேமோகிராம் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மேமோகிராம் எடுக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அளவுகள் மாதிரி வச்சுருக்காங்க, பைராய்டு அப்படின்னு வச்சுருக்காங்க, அதாவது பிரஸ்ட் இமேஜிங், அதே மாதிரி அதோட டேட்டாவை வந்து சொல்கிற மாதிரி டேட்டா சிஸ்டம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1, 2, 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற லெவலில் வந்துருக்கு. இதில் 0 அப்படின்றதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, 1 அப்படிங்கிறதும் பிரச்சனை இல்லை, இரண்டுகள் பிரச்சனை இல்லை, 3ங்கிறப்ப நம்ம கொஞ்சம் தீவிரமாக பார்க்கணும் அப்படிங்கிறது, அது மாதிரி 4 அப்படிங்கிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக மேபி இருக்கலாம் அப்படின்னு, 6 அப்படின்னு வந்துட்டால் மோஸ்ட் ப்ராபிளி அது கேன்சராக தான் இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம பயாப்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க யார்கிட்டையும் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலைனா கூட ஒரு 35 வயதுக்கு மேலே 30 வயதுக்கு மேலே ஒரு ரெகுலராக ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும், மேமோகிராம் எடுத்து பார்த்துக்கணும். அதில் இந்த ரேஞ்சஸ் இருந்ததுன்னா, ஒரு 4க்கு மேலே இருந்ததுனாலே மருத்துவரை வந்து கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா பல பேர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த நிப்பிளில் சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டு ட்ரைன் ஆக ஆரம்பிக்கும், அந்த உள்ளே இருக்கிறது கூடியது ட்ரைனாக வந்து ஒரு என்ன சொல்கிறது திரவம் மாதிரி வடிய ஆரம்பிக்கும், ரத்தம் மாதிரி வடிய ஆரம்பிக்கும், அதெல்லாம் என்னென்னா ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் போன பிறகு தான் அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுவாங்க யூஸ்வலாக வரப்போ, இல்லை டாக்டர் எனக்கு இது தெரியலன்னு, கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. இது கூட வந்து அவங்களுக்கு வலிகள் வர்றதுனால தான் சொல்கிறாங்க, ஒரு திரவமோ ரத்தமோ வலிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க குடும்ப நபர்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது, இந்த பைராய்டு சிஸ்டம் வந்து அந்த ரீடிங்ஸ் வந்து ஒரு 4க்கு மேலே இருந்ததுனாலே மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். அதே மாதிரி இந்த 1 சப்போஸ் சில பேர் எடுக்கிறாங்க, யூஸ்வலாக ரீடிங்ஸ் எடுக்கிறப்ப 1 இருந்ததுன்னா அவங்க கவலைப்படவே தேவையில்லை. அதே மாதிரி அதில் வந்து அந்த கால்சிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ கால்சிஃபிகேஷனாக மேக்ரோ கால்சிஃபிகேஷனாக, அது மாதிரி அது 1 ரேஞ்சில் இருந்தால் கூட மேக்ரோ கால்சிஃபிகேஷன் இருந்தாலும் மருத்துவர்களை கலந்து ஆலோசிப்பது ரொம்ப சிறந்த விஷயம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்மா? புஷ்பா. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம். ஓகே, அது வலி இருக்குங்களா? வலி இருக்குதா? வலி இருக்கு, வலி. சரி, ஓகே. வேற குமட்டல் இருக்கா? ஓகே. உடல் பருமனா இருக்கீங்களா, ஒல்லியா இருக்கீங்களா? என்ன குண்டல மேடம் இருக்கு. ஓகே, இரவு தூக்கம் நல்லா இருக்கா உங்களுக்கு? இல்ல, சில டைம் தூக்கம் வருது, சில டைம் தூக்கம் இல்லாம இருக்கு மேடம். ஓகே, ஸ்கேன் எதுவும் எடுத்து பாத்திருக்கீங்களா? ஸ்கேன் எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தோம் மேடம். ஓகே, ஸ்கேன்ல எல்லாம் நார்மலா இருக்கா? எல்லாம் நார்மலா இருக்கு, எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தா புண்ணு இருக்கு சொன்னா. ஓகே, மோஷன்லாம் நல்லா போகுதாமா? இல்லை, பாத்ரூம் போகிறப்ப எரிச்சிருக்கு மேடம். ஓகே, ஆனால் தைராய்டு எந்த பிரச்சனையும் இல்லை? இல்லை, தைராய்டுலாம் இல்லைங்க மேடம். சரி, யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டியது தூக்கம். தூக்கம் முழுமையாக இருந்தால் தான் அந்த ஜீரணம்லாம் கரெக்டாக ஆகும், காலையில் வந்து மோஷன் அவுட்புட் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் தூக்கம் அவ்வளோவா சரியாக இருக்காதப்ப என்ன ஆகும்னா, உடலோட அந்த உஷ்ணம் அதிகமாகும். ஸோ அந்த உஷ்ணம் அதிகமாகிறது கீழே வந்து என் ஸ்டேஜில் அந்த கோலானில் தான் வந்து உங்களுக்கு அது காமிக்கும். ஸோ ஒரு வறட்சியை உண்டு பண்ணும், வறட்சியை உண்டு பண்ணி மோஷன் பாஸ் பண்ணுறப்ப நீங்கள் கீரைகள் எது வேணுமாதிரி எடுத்துக்கலாம், இருந்தாலும் பாஸ் பண்ணுறப்ப ஒரு வறட்சியை உண்டு பண்ணி இருகல் தன்மை எரிச்சல் அதெல்லாம் உண்டு பண்ணும். அதே மாதிரி அல்சர் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு சீரணமே முழுமையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் குறிப்பாக வந்து வலது பக்கம் வலி இருக்குது, அதே மாதிரி உடல் பருமனாக இருக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கப்பதற்குரிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஃபேட்டி சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னா உங்களுக்கு வலிகள் இருக்கலாம். சில பேருக்கு பித்தப்பையில் கற்கள் இருந்தாலும் வலிகள் வந்து இருக்கலாம். ஓ, கிட்னியில் ஸ்டோன் ரைட்லையா லெஃப்ட்லையா? ரெண்டு சைடுமே இருக்குது. ஓகே, அந்த வலிகள் கூட உங்களுக்கு தெரியல, அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபேட்டி லிவர் கிடையாது, உங்களுக்கு அந்த கிட்னியோட ஸ்டோன்ஸ் தான் வந்து பெயினாக வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ அதை நம்ம முறையாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப
பின்னாடி வேறு விளைவுகள் வந்து ஏற்படாமல் தவிர்த்திடலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறது தான் சிறந்தது. உங்களோட அதாவது தனித்தனித்து நம்ம வந்து சிகிச்சைகள் வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. நமது மருத்துவமனையில் ஒருமித்த சிகிச்சை தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ்க்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட், அல்சருக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒருமித்த சிகிச்சை. நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக பிளட்டோட பிஹெச்க்கு சம்மந்தம் இருக்கு. அது மாதிரி வயிற்று அல்சர் ஏற்படுறப்ப அங்கே இருக்க என்சைம் பிஹெச், பிஹெச் அப்படிங்கிறது ஒரு ஆசிட் ஆல்கலி அதோட சமநிலைப்பாடு இல்லாததுதான். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணாலே சரியாயிடும்மா. நன்றி. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? செந்தூர் பாண்டியன், 59 வயசு. ஓகே பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நெஞ்சு இருக்கு மேடம். ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? 3 மாசமா இருக்கு. 3 மாசமா இருக்கு. எந்த நேரத்துல நெஞ்சரிச்சல் அதிகமாகுது? எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? 9 மணிக்கு. என்னது, எதையும் 9 மணிக்கு சாப்பிடுறீங்க ஐயா? அப்படிலாம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனமான பிறகு நம்ம உணவு வந்து சமைத்த உணவுகளே வந்து எடுத்துக்க கூடாது. அது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த ஏஜ்ல வந்து நீங்க இவ்வளவு லேட் நைட், அது வந்து என்ன பாத்தீங்கன்னா கல்லீரலுக்குரிய டைம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து கண்டிப்பாக வந்து செரிமானம் ஆகுவது ரொம்ப கடினமையா, கண்டிப்பாக செரிமானம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து அது வந்து உணவு குழாய் வழியாக இறங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை உண்டு பண்ணும். அந்த வயிற்றுலேருந்து அது எப்படி ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தான். ஸோ அந்த அரைக்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து எருக்கழிச்சிட்டு வரும். அதுதான் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வரும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் அந்த ஏஜையும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்டது இரவு எரிச்சலை கொடுக்குது அப்படின்னா அது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம சாதாரணமாக வந்து எடுக்கக்கூடாது. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் வந்து சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும். உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அங்கேயா? இல்லை, சுகர் பிபி இல்லை. உணவு பழக்கத்தை நேர்த்தியாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஒரு 7:30 முடிச்சிருங்க. அப்ப கூட ரொம்ப வந்து சமைத்த உணவுகள் எடுக்காதீங்க. பழங்கள் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஆவியில வெந்த இடியாப்பம் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்து பாருங்க. இதை தொடர்ந்தும் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா நமது ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருக்கு. 28ஆம் தேதி நான் நேரில் வருவேயா, வந்து பாருங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ மார்பகங்கள் பற்றி பேசும்போது வெளிப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி, நேயர்கள் கேட்கக்கூடியதுன்னா குழந்தை பிறந்திருக்கு பால் வரலன்ற கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இது மாதிரியான பாதிப்புகள் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா தாய்மார்கள் இல்லை பாட்டிமார்கள் அந்த காலத்தில் நாங்கள் கண்டினியூஸாக பால் கொடுத்துட்டு தான் இருந்தோம், எந்த குழந்தைக்குமே அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கே பால் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேம்? ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. பெண்களுக்கு நல்லா வந்து பால் வரும், ஆனால் அதற்குரிய ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடையாது. யூஸ்வலாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெண்களுக்குரிய தாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் வந்து ஆரம்பிச்சது. அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்த பெண்ணை வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பல பெண்களுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே பால் வந்து உடனே வந்துடாது. கொலஸ்ட்ரம் அப்படின்ற குழந்தைக்கு தேவையான ஒரு திரவம் போல வரும், ஒரு கண்ணாடி போன்று வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ அதுவே வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக எனர்ஜி கொடுக்கும். உடனே அது வந்த பிறகு ஸ்லோ ஸ்லோவாக வந்து லாக்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இவங்க அது வந்த உடனே உடனே பால் குடிக்கலை அப்படின்னு அதை வந்து குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுவே இந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறது, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல உடனே அவங்களே ஒரு இது இமேஜின் பண்ணிட்டு பசிக்குது உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பத்தலை அப்படின்ட்டு உடனே அவங்க வந்து புட்டி பால் வாங்கி போடுறதோ இல்லை பவுடர் பால் வாங்கி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த தாய்ப்பாலை வந்து அது எடுக்காது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பெண்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த கர்ப்ப காலத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உணவு முறைகளும் சில வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பரராச சேகரம்னு சித்த மருத்துவ முறையில் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. கர்ப்பகாலத்தில் எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும், ஈவன் குங்குமப்பூலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த குங்குமப்பூ கூட வந்து குழந்தை வந்து வெள்ளையாக பிறப்பதற்கு வந்து கிடையாது. என்னென்னா கடைசி நேரத்தில் அந்த ஆக்சிடோசினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகி கர்ப்பப்பையை வந்து சுருங்கி விரியும் தன்மை நல்லா ஆகி நார்மல் டெலிவரி ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த அந்த ஆக்சிடோசினோட சேர்ந்து நம்ம லாக்டேட்டிங்கோட அந்த ஹார்மோனும் அதிகம் சுரக்கும். ஸோ கரெக்டாக குழந்தையை பிறப்பதற்கு அந்த தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு என்ன பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கல்யாண முருங்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா கருப்பையோட அழுக்கையும் வெளியேற்றும், அதே மாதிரி பால் சுரப்பையும் அதிகப்படுத்தும். ஸோ என்ன ஆனாலும் சரி, அது நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் டெலிவரி ஆனாலும் சரி, குழந்தை பிறந்த பிறகு இந்த கல்யாண முருங்கை இலை வந்து கல்யாண முருங்கை இலை சின்ன வெங்காயம் சீரகம் இதை என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு நல்லா இவ்வளோ கல்யாண முருங்கை இலையை சாப்பிடணும். அதே மாதிரி பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பூண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பூண்டு நல்லது. அதுக்காக பூண்டை வந்து ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றது, குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் சும்மா வெறும் பூண்டை மட்டும் நல்லா வேக வச்சுட்டு தேனோட சாப்பிட்டுக்கலாம். இல்லை பச்சை பூண்டு, அதாவது இந்த சைனா பூண்டு கிடையாது, நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை வந்து நல்லா ஒரு பூண்டை வந்து தேனில் வந்து சுவைச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் பாலூரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கண்டிப்பாக பெண்கள் மதியம் வந்து உணவு முடித்த பிறகு வெற்றிலை வந்து சாப்பிடணும். தாம்பூலம் தெரிக்கும் விதிப்படி சுண்ணாம்பெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டாம், சும்மா நம்ம வெற்றிலையே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து பாலூரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்த மருந்துவ கடைகளையும் கிடைக்கும். அதாவது யூஸ்வலாக ப்ரெக்னென்சி அப்போ டயபெட்டிக் இல்லாத பெண்கள், அது மாதிரி ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய இந்த பிபி இல்லாத பெண்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பின்பு சாப்பிடக்கூடிய லேகியம் இருக்கும், பிரசவ நடகாய லேகியம் அப்படின்னு இருக்கும், இல்லை பால் உருவதற்கு லேகியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பால் அதிகமாக ஊறும். ஸோ அவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி அதை தான் வந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் குழந்தையும் குடிக்க ஆரம்பிக்கும். நம்மளாம் வந்து ஸ்டாப் பண்ணி குழந்தை குடிக்கல அப்படிங்கிறப்ப பால் கட்டி கொள்ளுதல், அப்புறம் அதை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பால் சுரப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அனட்டமிக்கலாக அப்படின்னா, பெண்கள் வந்து கர்ப்பகாலத்தில் வந்து முன்னாடியெல்லாம் பாட்டி இருப்பவங்க சொல்லுவாங்க நல்லா தேங்காய் எண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ போட்டு மார்பகங்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணி காம்புகள் வந்து எடுத்து விட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் திடீர்னு கொஞ்சம் என்கரேஜ் ஆகிறனால பல பெண்களுக்கு வந்து காம்புகள் வந்து வெளியே வராது, உள்ளூட வந்து ரிட்ராக்டட் வந்து ஆகிருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்த பிறகும் வந்து உடனே திடீர்னு வந்து அந்த காம்புகள் வெளியே வந்தது. ஸோ அந்த குழந்தை வந்து கவ்வி பால் குடிப்பதற்கு வந்து அதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா கர்ப்பகாலத்திலேயே வந்து நல்லா தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி மசாஜ் பண்ணி அந்த காம்புகளை வந்து வெளியே எடுத்து விட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பால் குடிப்பதற்கு வந்து அதற்கு வந்து கடினமாக இருக்காது. ஸோ இந்த 2 விஷயம், அதாவது இந்த உணவு முறை கர்ப்பகாலத்தில் இதையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் சுரப்பில் எந்த தடையும் இருக்காது. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து பண்ரூட்ல இருந்து கூப்பிடுறேன், கண்ணூர் மாவட்டம். ஓகே, இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் அக்காவுக்கு கேட்கணும் மேடம். அவங்க வயசுமா? வயசு 30 ஆகுது. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு மார்பகத்துல அந்த நீங்க சொன்ன அந்த சின்ன குடி கொடியா போகுது மேடம். அவங்க வலிக்குதுன்றாங்க குளிக்கிட்டு வரப்ப. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி? ஒரு 4-5 வருஷமா இருக்கு மேடம். மருத்துவரை போய் பாத்தீங்களா? அதான் இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்ததுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைன்றாங்க மேம். அப்படி கிடையாதுமா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, ஆனா வலிகள் இருந்துட்டே தான் இருக்குது. ஆமா மேடம், கட்டிகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. மார்பகம் கண்டிப்பா தேவையில்லாம இந்த ஸ்டேஜ்லயே அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். உங்க சிஸ்டர் நேர்ல அழைச்சிட்டு நமது சென்னை மருத்துவமனை வாங்க, ஆபரேஷன் தேவையில்லை. வெறும் நான் சொல்லுங்கம்மா, கேட்டீங்களா? விழுப்புரத்துல போய் இப்ப காமிக்கிறேன் மேடம், ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்தான். ஓகேமா, இப்ப வெண்புலிகள் எப்படி இருக்கு? அது அதான் இப்ப 2 நாளைக்கு மேடம் மேடம் வாங்கி வந்துக்கிறேன், அது இன்னும் சாப்பிடல மேடம். ஓகே, ஏன்னா வெண்புலிகள் வந்து உடனே வந்து மறையாதுமா? அது யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்புள்ளிகள்ங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. தைராய்டு ஒரு காரணமாக இருக்கும், டயபெட்டிக் ஒருத்தருக்கு காரணமாக இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம், ஃபெரிட்டின் இருக்கலாம்,
நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், இது எல்லாத்தோட அந்த எதிரொலி தான் வந்து அந்த மெலாஸ்மா அப்படிங்கிறது அந்த வெண்புள்ளிகள் உரிய விஷயம். ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வெண்புள்ளிகள் மறையும். எப்படி மறையும் அப்படின்னா, அந்த சப்போஸ் புள்ளிகளாக இருந்ததுன்னா அதில் ப்ரௌன் கருப்பு நிறமாக இருக்கும், இல்லை படர்ந்து கொஞ்சம் வெண்மை நிறமாக இருந்தது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு பூஞ்சை மாதிரி ஏற்படும். ஸோ பூஞ்சை மாதிரி ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் அது போகும், அது போன பிறகு தான் கருநிறம் வந்து ஏற்படும். ஸோ நீங்களும் உங்கள் சகோதரியும் நேரில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னையில் இருக்குது, வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க. துடிலூர் கட்டிலாங்க. ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? 49 ஆச்சுங்களா? ஓகேம்மா. ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்கம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. அம்மா, எனக்கு வந்து கல்லீரல்ல கட்டி இருக்குதுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணேங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஓகேம்மா. பார்த்தேன்னா அது சின்ன கட்டிங்க ரெண்டு இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. நான் எனக்கு ரெண்டு மூளை வளர்ச்சி இல்லாத பசங்க இருக்கிறதுனால நான் எங்கேயுமே போக. அழுகாதீங்க, அழுகாதீங்கம்மா, சொல்லுங்க. ஏன்னா உங்களை மாதிரி நல்லவர்களுக்கு தான் வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி குழந்தைகளை கொடுப்பாங்க, ஏன்னா உங்களால் டேக் கேர் பண்ண முடியணும். அதனால நீங்கள் அதை ஒரு பெருமையாக தான் நினச்சிக்கணும். சரியா? சரி, சொல்லுங்க உங்கள் பிரச்சனையை. அம்மா. அம்மா அழாதீங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, அழ வேண்டாம். சரிம்மா. யூஸ்வலாக வந்து கட்டிகள் அப்படின்னா ஹெமாஞ்சியமாவை கூட பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து, ஏன்னா அதுவும் ஒரு வகையான கட்டி தான், ஒரு வகை ரத்த கட்டி மாதிரி தான். ஸோ அது ஒன்றும் சரி பண்ண முடியாத விஷயம் இல்லை, இல்லை லிவர் சிரோசிஸ் இருந்தாலும் சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சகோதரியாக நினச்சி நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூர் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் தீர்வை சொல்கிறேம்மா. நன்றி, நேரில் வந்து பாருங்கள். ஓகேம்மா, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நிச்சயம் தீர்வு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. டாக்டர் நேரடியாக வந்து சந்திங்க. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நம்ம திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம், விசா மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? வயசு 31. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் உஷா. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. தலையில வந்து பொடுகு இருக்குங்க மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க டிவி பார்த்துட்டு பேசுறாங்க. ஓகே. தலையில பொடுகு இருக்குங்க மேடம், நிறைய ஒரு ரெண்டு இடத்துல அப்படி புண்ணு புண்ணா வந்து ரொம்ப வலியா இருக்குங்க மேடம். ஓகே, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா உஷா? உஷா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்கம்மா, நினைக்கிறேன். நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். புண்கள் இருக்கு, டாண்ட்ரஃப் இருக்கு, வேற என்ன பிரச்சனை இருக்கு? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. கல்லடப்பு பிரச்சனை இருந்ததுங்க மேடம், சித்த மருந்து எடுத்து இப்ப அது சரியா போயிடுச்சு. அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல, வலிகள் எதுவுமே இல்ல. தலையில பொடுகு இருக்கு, ஒன்னு ரெண்டு இடத்துல நிறைய புண்ணு வந்துட்டே இருக்குது. சித்தாலதான் இப்ப மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஓகேம்மா, வேற உங்க சருமம் வந்து எண்ணெய் பசை அதிகம் சுரக்கிற சருமமா இருக்கா? யூஸ்வலா முகத்துல வேர்வை வடிவது, சாரி எண்ணெய் வடிவது, ஸ்கின்ல வந்து எண்ணெய் பசையில இல்ல மேடம், அதிகமா வந்து வேர்க்கும். ஓகே, நம்ம எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம், எதுமேல எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, அதாவது உஷா உங்களுக்கு இருக்கிறது வந்து டாண்ட்ரஃப் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முடியோட வேர்க்கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் பசை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது ரொம்ப தூக்கம் அதிகமாக இல்லாதவங்களுக்கு, இல்லை மனதில் வந்து குழப்பம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக சுரக்கும். ஸோ அது மேலே வந்து இருக்கிறப்ப ஒரு மாதிரி பிசின் மாதிரி இருக்கும், குப்பளங்கள் மாதிரி இருக்கும், பக்குவம் பக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, புண்கள் அது மாதிரி வந்து ஏற்படும். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி வலிகள் வந்து ரொம்ப இருக்காப்பா, அரிப்பு மட்டும் இருக்கா? அரிப்பு இருக்குது, அந்த பக்கலா டி பிச்சா ரொம்ப வலியா இருக்குங்க மேடம். ஏனா டிஎல்இன்னு சொல்லுவாங்க, டிஸ்காய்டு லூபஸ் எரித்திமோயிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எரித்திமேட்டஸ்னு சொல்லுவாங்க, அதுலயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா அது டேண்ட்ரஃப் கிடையாது, நீங்க சொல்ற குறிகுணங்களை வச்சு அது டேண்ட்ரஃப் கிடையாது. அது முறையா அணுகி சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு நீங்க குணம் பெறலாம். நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாதிப்புகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி. தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, நான் இங்கே குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என்னோட பேர் சுமதி. வந்து என்னோட பையன் 4 இயர்ஸ் ஆகுது,
அவனுக்கு வந்து தொடர்ந்து ஜுரம் வந்துட்டே இருப்போமா. நாங்க வந்து மாசத்துல ஒரு முறையாவது அவனுக்கு டெஸ்ட் எடுத்துட்டேதான் இருப்போமே வர. அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. இப்ப நாங்க ஃபுட்டு வந்து நான் கொஞ்சம் எனக்கு தெரியல குழந்தைங்களை வளர்க்கறதுன்றதுனால நான் ஃபுட்டு மேல மேல கொடுத்துட்டே இருப்பேன். சரி பெரியவங்க சொல்றதுனால சரி அவனுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஜுரமும் விட்டுச்சு. இப்ப சளி தொடர்ந்து அவனுக்கு மூணு நாளாவது சளி இருந்துட்டேதான் இருக்கு. வாரத்துல மூணு நாளாவது அவனுக்கு சும்மா போய் லைட்டா பாத்ரூம்ல தண்ணி கையில நினைச்சுட்டு கூட தும்மல் வந்துடும். டஸ்ட் அலர்ஜி, நைட்ல படுக்கும் போது கொசு அலர்ஜி, நான் கை ஃபுல்லா கால் ஃபுல்லா கட்டி கட்டியா ஒரு பிளாக் மார்க்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்குமா. ஓகேமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவனுக்கு. இப்ப நான்கு மாதங்களாவா நான்கு வருடங்களா தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீவர் இருக்கா? அவனுக்கு ஒரு நாலு வருஷமாவே இந்த மாதிரி குழந்தையில இருந்தே ஜுரம். அவனை மட்டும் நாங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துப்போம். சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கூட நாங்க இல்ல, பெரிய பையன் வந்து அவனுக்கு ரொம்ப அலர்ஜி இருக்குமா. சோ மருத்துவர்கள் நீங்க பார்த்தப்ப ஸ்கூலுக்கு காலையில ஸ்கூலுக்கு ஏதாவது சளியோட தான் போறான். ஓகேமா, மருத்துவரை பார்த்தப்ப என்ன டெஸ்ட் உங்களை எடுக்க சொன்னாங்க? அவங்க வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் சளிக்கு வந்து இந்த டியூப் டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த 48 மணி நேரமா இந்த கையில போட்டு கையில ஊசி போட்டு அந்த மாதிரி எடுத்து கூட பார்த்தோம். சளி இல்ல, அவ்வளவு சளி கிடையாது. நெஞ்சி அதுல வீக்கம் வரல, அதுல இல்ல இல்ல. ஓகே, வேற சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? என்னங்கம்மா? சளி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? சளி எடுத்து டெஸ்ட் பண்ணவே இல்லை மேம். ஆனா இவனுக்கு டஸ்ட் அலர்ஜி, சும்மா லைட்டா நம்ம துணி ஒதுறோம்னா கூட உடனே தும்மிட்டே இருமா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனால மூச்சு விட முடியாது. ஓகேமா, ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய அந்த வயதுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சித்த மருத்துவ இதுல ஒவ்வொரு காலங்களா பிரிக்கிறோம். யூஸ்வலா வாத பித்தம் கபம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி காலங்களா பிரிக்கிறோம். அது மாதிரி குழந்தைகளுக்கு உரிய காலம் வந்து பாத்தீங்கன்னா கபக்காலம். அந்த நேரத்துல அவங்களுக்கு கப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சளி இதெல்லாம் வரும். பட் ஆனா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதே இது வாதம் அந்த நேரத்துல வந்தது. யூஸ்வலா நம்ம சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பக்கவாதம் இது வந்தாதான் வந்து கொஞ்சம் நம்ம சீரியஸாக பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அணுகுமுறை வந்து சரியாக கிடையாது. சளி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சளி இருக்கு, நீங்கள் எதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறீங்க? சாப்பாடு கொடுக்குறனால கண்டிப்பாக வந்து நுரையீரலில் வந்து இங்கே சளி பாரம் அதிகமாக இருக்கப்ப இங்கே உணவு செரிமானம்ங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. அந்த அதனால தான் அந்த குழந்தையே சொல்லும் எனக்கு பசிக்கலமா அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் மேலும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத கழிவுகளாக தான் உடம்புல வந்து போகும், மேலும் அந்த குழந்தைக்கு தொந்தரவுப்படுத்தும். அப்போ நுரையீரலில் இருக்க சளியை வந்து வெளியேற்ற பார்க்கணும். அந்த நுரையீரல் சளியை வெளியேற்ற பார்க்காம உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த சளி தெரியக்கூடாது, உங்கள் காதுக்கு வந்து அந்த குழந்தையோட இருமல் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் மருந்து போட்டீங்க அப்படின்னா எல்லா குப்பையும் கழிவுகளும் உள்ளேயே தங்கிடும். யூஸ்வலாக ஒரு குழந்தை வந்து வாந்தி எடுக்குது, அந்த வாந்தி எடுத்ததையே நம்ம தெரியக்கூடாதுன்னு உள்ளே அப்படியே குடிக்க வச்சோம்னா எவ்வளோ ஒரு தவறான விஷயமோ அதே மாதிரி தான் சளி வெளியே வரக்கூடாது, இருமல் சத்தம் வந்து கேட்கக்கூடாதுன்னு. இருமல் சளி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையில் இருக்க கழிவுகளை வெளியே கொண்டு வரது தான். ஸோ அந்த நீங்கள் உள்ளே அடக்கி வச்சு அடக்கி வச்சு ஒரு இதாக இருக்கும். அந்த ஏதாவது ட்ரிகரிங் தண்ணி தொடுறப்ப இந்த மாதிரி இந்த ட்ரிகரிங் இருக்கிறப்ப திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதில் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ திருப்பி சளி வரும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இந்த நான்கு வருட காலமாக இது பண்ணி குழந்தைய வந்து ஃபீவர், தவறான உணவு முறை, இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ 7 இயர்ஸ் தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குழந்தைய நேரில் அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வெறும் ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை எப்படி உங்களோட இன்னொரு குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்கோ அதே மாதிரி ஆக்டிவாக மாற்றிடலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, உங்க பேர் என்ன? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? வசந்தா பேசுறோம், தென்னின்ற ஊர்ல இருந்து. ஓகேமா, இப்ப யாருக்காகமா கெடுத்துருச்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக தான், 25 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாம். ஹலோ, வணக்கம் வசந்தா, சொல்லுங்கம்மா. பின்னே எங்க பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, 5 வருஷமா தைராய்டு இருக்கு. 5 வருஷம் தைராய்டு இருக்கு. ஆனா இப்போ டி நகர்ல தான் பாக்குறோம் நாங்க. இப்ப சித்த வயதுக்கு மாறலாமா? கண்டிப்பா, நமது முறையான மருத்துவம் சித்த மருத்துவம், அதையும் நமது ட்ரெடிஷனல் கர் மருத்துவமனை அதை சீராக வந்து அதை ஃபாலோ பண்றோம். அது எடுக்கிறப்ப உங்க பொண்ணு தைராய்டுல இருந்து, அது எந்த வகையான தைராய்டா இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஆட்டோயூமன் தைராய்டிட்டிஸ் எல்லாமே வந்து நார்மல் ஆகும். லைஃப் லாங் ஃபுல்லா நீங்க மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா. சரி, கரிஞ்சி குறைச்சு ஒரு 70 வெயிட் இருக்கு என் பொண்ணுக்கு. ஓகே,
அது கரிஞ்சீரகம் சோம்பு பின்ன ஓம சேர்ந்தது நான் காலையில ஜூஸ் பண்ணி கொடுக்கறேன், அது கொடுக்கலாமா? அப்படி வேண்டாமா. கருஞ்சீரகம் வந்து ஒரு நல்ல மூலிகை தான், பட் அதை நீங்க சும்மா அப்படியே இன்டர்னல் எடுக்கிறப்ப அது வேற ஒரு பாதிப்புகள்ல வந்து போயிடும். கருஞ்சீரகம் உள்ள எடுக்கிறப்ப உஷ்ணத்தை அதிகரிக்கும், எக்ஸ்டர்னலா போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியை உண்டு பண்ணும், அது வேண்டாம். ஸோ நீங்க அழைச்சிட்டு வாங்க. அவங்க தைராய்டு நம்ம நார்மல் பண்றப்பே அவங்க உடல் பருமன் குறையும், பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தா நார்மல் ஆகும், முடி கொட்டுதல் நார்மல் ஆகும், எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா. நன்றி, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? மீனாங்க. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? ஏங்க, திருப்பூர் அவினாசிங்க. நான் ஓகேமா. இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க அது கேட்கிறேன். நான் ஓகேமா. உங்களோட வயசு? வயசு 32ஆவதுங்க. நான் ஓகே. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஆ சரி. வணக்கம் மீனா. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்கப்பா. எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்குதுங்க, ரெண்டாவது குழந்தை, சிசேரியன் பண்ணது. ஓகே. இப்ப கொஞ்சம் மார்பகத்துக்கிட்ட கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கு லைட்டா. ஓகே. அது குழந்தை பால் கொடுத்து நம்ம தோல் துருங்கின மாதிரி இருக்கு, அப்படியே அமுக்குது. ஓகே. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அமுக்குனா கொஞ்சம் தண்ணி மாதிரி வடியுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அந்த மார்பகத்துக்கு. இல்லை, ஏன்னா யூஸ்வலாக இந்த ஃபீட் பண்ணுறப்ப தான் அந்த ஃபைப்ரோடினமாக கொஞ்சம் என்கார்ஜ் ஆகி, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெரிதாக வந்து தெரியும் தொடு உணர்வாக. ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நேராக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நேரில் வந்து என்னை பாருங்கள். 28ஆம் தேதி வர்றேன். ஸோ உங்கள் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி அது இப்போ விரைந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயமா, இல்லை நம்ம காலம் தாழ்த்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, இல்லை இப்பொழுதுக்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.